ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنكم ورضوا عنكم صدق الله العظيم ألوات أرلالنم نقرت أنبريون ما هي يلام ولا الله بن بيرال توانك كرين محمد رسول الله صلى الله عليه وسلم أورغلين ميدوم நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற வரலாற்று தொடரில் சஹாபிய பெண்மணிகளின் வரலாற்றை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சஹாபிய பெண்மணியின் வரலாற்றை பார்த்து வருகிற நாம் இந்த புனித ரமதானில் மக்காவிலே மார்க்கத்தை பரப்பிய மங்கை நல்லால் உம்மு ஷரீக் ரிதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் தோழமையில் இருக்கிற அவர்களின் மாணவிகளாய் சஹாபிய பெண்மணி என்கிற மிகப்பெரிய பெரிய சரித்திர பட்டத்தை பெற்ற அந்த உத்தம பத்தினிகளின் வாழ்க்கை வரலாறு உலகமெல்லாம் வாழுகிற முஸ்லிம் பெண்களுக்கு மகத்தானதொரு முன்மாதிரி அதில் விதம் விதமாய் இஸ்லாத்தில் சேருவதற்கே கஷ்டப்பட்ட பெண்கள் சேர்ந்ததற்கு பின்னால் சித்திரவதையை அனுபவித்த பெண்கள் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்கிற அடிப்படையில் மார்க்கத்தை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போராடிய பெண்கள் அதிலேயே தங்களை உயிர் நீத்த தியாக பெண்மணிகள் என்றெல்லாம் சஹாபியப் பெண்மணிகளில்தான் எத்தனை விதங்கள் முதல் ஷகீதான சுமையாரதியல்லாகோ அன்கா தொடங்கி அன்னலாரோடு இந்த ஏகத்துவ பயணத்தில் தங்களை இணைத்து கொண்ட சஹாபிய பெண்மணிகளின் வரலாறு எல்லாரும் தெரிய வேண்டிய ஒன்று குறிப்பாக நம் இல்லத்து பெண்களுக்கு அவர்களின் வரலாற்றை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் உண்டு அந்த அடிப்படையில் மார்க்கத்தை மனம் பரப்பியவர்களில் மக்காவில் இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொன்னவர்களில் மகத்தான பங்கு வகிக்கிற பெண் ஹதரத் உம்முஷ் ஷரீக் ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்களை பற்றிய வரலாறு தான் இன்றைக்கு இவர்களுடைய சொந்த பெயர் ஹசியா என்பதாகும் அன்சாரி கோத்திரத்தை சார்ந்தவர் என்றும் இல்லை இல்லை இவர் குறைஷி பெண்மணி என்றும் அசதியா என்கிற கோத்திரத்தைச் சேர்ந்தவர் என்றும் இல்லை ஆமிர் கோத்திரத்தைச் சேர்ந்தவர் என்றும் இவர் எந்த குடும்பத்தை சார்ந்த பெண் என்பதிலே சரித்திர ஆசிரியர்களிடம் பல்வேறு கருத்துக்கள் இவர்களுடைய கணவர் அபுல் ஆக்கர் என்பது கணவருடைய பெயராகும் இந்த கசியா என்கிற பெயர் மறைந்து போய் உம்மு ஷரீக் என்கிற அவர்களின் பெயரே பிரபலமாகிவிட்டது இப்பெண்ணினுடைய வரலாற்றில் அதிகமான தகவல்கள் இல்லை என்றாலும் ரெண்டு செய்தி மிக முக்கியமாக தவிர்க்கவே முடியாத நாம் மறக்கவும் மறைக்கவும் முடியாத ரெண்டு செய்திகள் உண்டு அதில் இந்த உம்மு ஷரீக்கினுடைய அந்த ரெண்டு செய்திகளை பார்க்கிறோம் மக்காவிலே இஸ்லாத்தைச் சேர்ந்த வேகத்தில் இந்த பெண் ஆற்றிய சில பணிகளுக்காக வாழ்க்கையிலே இந்த பெண் பட்ட சிரமங்கள் உண்மையாகவே மார்க்கப்பட்டுள்ள எந்த பெண்ணையும் அவர்களின் இறையச்சத்தை தூண்டிவிடுகின்ற அபாரமான ஆற்றல் பெற்ற வரலாறு அது நபிகள் நாயகம் செல்லதாக அரிக செல்லும் அவர்களோடு சமகாலத்தில் வாழ்ந்த எந்த பெண்களுக்குத்தான் பெருமானாரின் மீது பிரியமில்லாமல் போகும் அதுவும்சூலுல்லாகுவை வாழ்க்கை துணையாக அடைந்து பெருமானார் சல்லுலாஹூ அலிக வசல்லத்திற்கு மனைவி ஆகிவிட வேண்டும் என்கிற பேரவா இல்லாத பெண்கள் யார் இருக்க முடியும் சல்லுல்லாஹு அலிகு வசல்லம் அவர்களிடத்திலே வந்து என்னை நான் உங்களுக்கு அன்பளிப்பு செய்துவிட்டேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னை மனைவியாய் நீங்கள் மனமுடித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானாரிடத்தில் தாங்களாக முன்வந்து சொன்ன சில பெண்மணிகள் இந்த அம்மா உம்மு ஷரீக் ரதி தாலா அன்ஹா அவர்களும் ஒருவர் வரலாற்றில் வருகிறது இந்த அம்மா வந்து நபிசல்லாஹு அலிகி வசல்லும் இடத்துல இவர் துவக்க காலத்திலே இஸ்லாத்திலே சேர்ந்த பின்னால் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்த பின்னால் யார் என்னை மனைவியாக நீங்கள் ஏற்றுக்குங்க இன்னி ஒஹபு தூ இலக்க நப்சி யார் அசூழல்லா என்னை நான் உங்களுக்கு அன்பளிப்பு செய்து விட்டேன்னு சொன்னாங்க ஆனால் நாயகம் செல்லல்லாக அழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பெண்ணை அந்த பெண் வரை நபிசல்லாக அழிகவ செல்லம் திருமணம் செய்துக்கல அப்படிங்கிறது தான் சரியான பெரும்பாலானோருடைய வரலாற்று தகவல் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அப்படித்தான் இருக்கிறது இருப்பினும் லேசாக ஒன்று ரெண்டு வரலாற்று ஆசிரியர்கள் இப்பெண்ணையும் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் திருமணம் செய்தார்கள் என்று கூறுகிற கருத்து அவ்வளவாய் ஏற்புடையதல்ல இவர்கள் அபுல் அகர் என்கிற தன் கணவனுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருந்த போது அழகிய குழந்தை ஷரீக் என்ற குழந்தையை பெற்றெடுத்தார்கள் அதனாலேயே ஷரீக்கின் தாய் என்கிற பொருள்படுகிற உம்மு ஷரீக் என்கிற பெயர் இந்த பெண்ணுக்கு நிலைத்து போயிற்று வாருங்கள் இந்த பெண் இஸ்லாத்தில் சேர்ந்த போது இவர்கள் அனுபவித்த சில கஷ்டங்கள் தான் இன்றைக்கு இவர்களுடைய வரலாற்றின் முக்கிய பகுதி வரலாற்றினுடைய வெளிச்சத்திலே நாம் அதை பார்க்கலாம் அல் இசாபாவிலே பதிவாக இருக்கிறது போல் அல்லாமா அஸ்வகானி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் சஹாபாவிலே பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த எல்லா நூல்களிலும் ஹதரத் இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹுத்தால் அன்குதான் இவர்களை பற்றிய செய்தியை அறிவிக்கிறார்கள் உம்மு ஷரீக் நான் மேலே சொன்னது போல் அவர் எந்த கோத்திரம் என்பதிலே கடுமையான கருத்து வேறுபாடு ஒரு சில தரவுகள் சரியான தரவுகளின்படி கத்ஃபான் என்கிற கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது உம்மு ஷரீக் அல் கத்ஃபானியா ஆரம்ப காலத்திலேயே மக்காவில் இந்த அம்மாவுடைய மனசில் இஸ்லாம் பதிஞ்சிருச்சு இஸ்லாத்தில் சேரணுன்னு ஆசை வந்துருச்சு என்ன பண்ணாங்க இஸ்லாத்தில் சேர்ந்து விட்டார்கள் துவக்கத்தில் யாருக்கும் தெரியலை இஸ்லாத்தில் சேர்ந்து முஸ்லீம் ஆகிவிட்டார்கள் உங்க ஷரீ கிரதியாகுவான்கா அதுக்கப்புறம் நாம் பெற்ற இந்த பெரும்பாக்கியமான இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு போய் ஊரெல்லாம் சேர்க்க வேண்டும் என்று ஒரு வேலை செஞ்சாங்க குறைசிகளுடைய வீடு வீடாக போய் பொம்பளைகள்கிட்ட தாவா செஞ்சாங்க மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்க ஆம்பளைகளுக்கு தெரியாது குறைசி குலத்தவர்களுக்கு தெரியாது இந்த அம்மா எந்த வீட்டுக்கு வாழ்க்கைப்பட்டு போயிருக்கிறார்களோ அந்த அபில்லக்கர் குடும்பத்துக்கோ கோத்திரத்து கோத்தரத்துக்கோ தெரியாது போய் இஸ்லாத்தை பற்றி அதன் அருமை பெருமைகளை பற்றி பல தெய்வ வழிபாடுகள் இல்லாமல் ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்ற தத்துவத்தை பற்றி பெண்களிடம் எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தார்கள் சொல்ல போனால் மக்காவிலே முதல் அழைப்பாளி என்கிற இந்த பெண்ணை சொன்னாலும் மிகையல்ல ஷிர்க் என்கிற ஆபத்தான அந்த குற்றம் எவ்வளவு பெரிய பயங்கரமானது அல்லாஹ் ஏன் அதை இறுதி வரை மன்னிப்பதில்லை என்பதெல்லாம் குறைசி பெண்களில் ஒவ்வொருவருக்காக போய் எடுத்து 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 சொன்னார்கள் அடுப்படிகளில் ஆரம்பித்தது இந்த பிரச்சாரம் பல பெண்கள் இவர்களுடைய பேச்சை கேட்டு இஸ்லாத்தை ஏற்க ஆரம்பித்தார்கள் ஆனா எவ்வளவு நாளைக்கு ஒரு விஷயத்தை மறைக்க முடியும் அங்கங்க மக்காவினுடைய பெண்கள்லாம் யாருடைய அனுமதி இல்லாமல் கணவர்களுக்கே தெரியாம குடும்பத்தில் உள்ள பெரியவங்களுக்கெல்லாம் தெரியாமல் நிறைய பொம்பளைங்க முஸ்லீம் ஆகிறாங்கன்னா இதுக்கு யார் காரணம் என்று ஒரு பேச்சு பரவலாக ஆரம்பிச்சிருச்சு கூடி கூடி பேச ஆரம்பித்தாங்க திண்ணைகளில் பேச ஆரம்பித்தாங்க கடைசியில் ரொம்ப நாள் மறைக்க முடியல வெளியே வந்துச்சு இந்த ஒரு ஒத்த பொம்பளை உம்மு ஷரீக்குங்கிற அம்மா தான் ஊடு ஊடாக போய் பொம்பளைகள்ட்ட இஸ்லாத்தை எடுத்து சொல்லுது இதை வந்து சாமானியமாக விடக்கூடாது என்று முடிவெடுத்தார்கள் கடைசியாக ஒரு வீட்டில் இஸ்லாத்தை பற்றி இந்த பெண் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிற போது கையும் களவுமாய் பிடித்து விட்டார்கள் உம்மு ரரீக்கிறது எல்லாகுத்தால் அன்கா இப்போது அவர்களின் பிடியில் இருந்தாலும் அந்த பெண்ணை வெட்டி போட்டுடலாமா கொண்டுடலாமா தண்டனை கொடுக்கலாமா அப்படின்னா கொஞ்சம் பயம் என்ன பயம்னா அந்த பெண்ணுடைய குடும்பத்தை பற்றிய பயம் குறிப்பாக அந்த கத்வான் என்கிற கோத்திரத்தை சார்ந்த உம்மு ஷரீக்கு அந்த கோத்திரம் கொஞ்சம் பலமானது பழிவாங்கக்கூடியது சாதாரணமாக சண்டைகள்லாம் முன் வந்தால் அவ்வளோ சீக்கிரம் ஓயாது எனவே அந்த கூட்டத்தை பயந்தவர்கள் இந்த பெண்ணை கொல்லல ஆனா கூப்பிட்டு கையுங்களவுமாக பிடித்து விட்டதற்கு பின்னால் சொன்னாங்க லவ்லா ரீதியில் உன்னோட கூட்டத்தவர்கள் மட்டும் இல்லைன்னா உன்னை இன்னைக்கு என்ன பண்ணிருப்போன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையில இறங்குவதற்கு முன்னால் அது அபாயமாய் பேரபாயமாய் மாறுவதற்கு முன்னால் உன்னுடைய இந்த அழைப்பு வேலையெல்லாம் நிறுத்திக்கோ என்று எச்சரித்தார்கள் கடைசியில் மீண்டும் மீண்டும் இந்த பெண்ணினுடைய இஸ்லாமிய அழைப்பு பணி தொடர எங்கே மக்கா முழுக்க இருக்கிற பெண்களெல்லாம் ஆகி விடுவார்களோன்னு பயந்தவங்க ஒரு வேலை செஞ்சாங்க கூட்டிகிட்டு போய் சித்திரவதை பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களில் ஒரு குரூப் அப்படியே ஒரு ஒரு கும்பல் கிளம்புனாங்க இந்த அம்மாவை ஒரு ஒட்டகத்தில் ஏற்றி உட்கார வச்சாங்க இங்கிருந்து அந்த பெண் அவரே சொல்லக்கூடிய பாணியிலான சரித்திர பதிவை பார்க்கலாம் சொல்றாங்க உம்மு ஷரீக் கிரதி அல்லாஹுலா அன்ஹா என்னை கொண்டு வந்து ஒரு வயதான கிழட்டு ஒட்டகத்தில் உட்கார வச்சாங்க பொதுவாகவே ஒட்டகத்தில் சஃபர் செய்யறதுங்கிறதே ஒரு பெரிய திடகாத்திரம் வேணும் உடல் பலம் வேணும் அதில் மேலே உட்காரணும் சரிசமமாகலாம் இருக்காது அதாவது குதிரையினுடைய மேலே முதுகு மேலே உட்கார்ற மாதிரி இல்ல ஒட்டகம் மேலே உட்கார்றது நீங்க குதிரை மேலயோ வேற எந்த பிராணி கழுத மேலயோ எது மேல வேணாலும் உட்காரலாம் காரணம் ஓரளவு உட்காருவதற்கான சமதளம் கிடைக்கும் ஒட்டகத்தினுடைய வளைந்த திமிழ் இருக்கா இல்லையா அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க தான் பிடிமானமானவங்க தான் உட்கார முடியும் எனவே கிழட்டு ஒட்டகங்கள் பயணத்திற்கு தகுதியற்றவை என்பது அரபுகளுக்கு நன்றாக தெரியும் கிழட்டு ஒட்டக ஒரு முதிய ஒட்டகத்தை கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள் இதில் ரொம்ப கொடுமை என்னென்னா அந்த அம்மா சொல்கிறாங்க என்னை ஏற சொன்னாங்க ஆனால் எந்த விரிப்பும் இல்லை சீட்டும் இல்லை எந்த தோளும் இல்லை அப்படியே தூக்கி என்ன உட்கார வச்சிட்டாங்க ரொம்ப ஒட்டகத்துல பிரயாணிப்பதிலேயே கொடுமை என்ன தெரியுமா கீழே விரிப்பு இல்லாம ஒட்டகத்துல உட்கார்றது அவ்வளவு சீக்கிரம் உட்கார முடியாது ஒட்டகத்தினுடைய ஓட்டத்திற்கும் அதனுடைய வேகத்திற்கும் கீழே துணி இல்லாமல் அல்லது தோல் போன்ற பொருந்தி கொள்ளுகிற சாதனம் இல்லாமல் வெறுமனே உட்கார்றதுங்கிறது அபாயகரமானது அப்படி ஒரு அபாயத்தை தான் செய்தார்கள் கூட்டிட்டு போய் எங்கோ பாலைவனத்திற்கு கூட்டி சென்றவர்கள் ஆள் இல்லாத பாலைவனத்தில் அரபமற்ற ஒரு நிலையில் ஆதரவுக்கு யாரும் இல்லாத இடத்துல போட்டு மூணு நாள் எதுவும் கொடுக்கல சாப்பிட்றக்கு சாப்பிட ஒன்றும் இல்லை குடிக்க ஒன்றுமில்லை மூன்று நாள் படாத பாடு பலவீனத்திலும் பலவீனமான ஒரு பெண்ணை கொண்டு வந்து இவ்வளவு தூரம் சித்திரவதை செய்ய அவர்களின் மத பெறி அவர்களை ஆட்படுத்தியது உம்மு ரரீக் அல் கத்பான் ஐயா அவ்வப்போது அல்லாஹுவிடத்தில் கையேந்துவதை தவிர இப்போதைக்கு அந்த பெண்ணால் வேறொன்றும் செய்ய முடியவில்லை யெல்லாம் உனது பாதையில் இஸ்லாத்தில் சேர்ந்து உன்மார்க்கத்தை மக்காவில் பரப்பியதற்காக இந்த பாவிகள் என்னை கொண்டு வந்து இப்படி வைத்திருக்கிறார்கள் ஒட்டகத்தில் கொண்டு வந்து குறிப்பிட்ட தூரம் கடந்ததற்கு பின்னால் மூன்று நாட்கள் எதுவும் கொடுக்கல அந்த நேரத்தில் உம்மு ஷரீக் சொல்லுகிறார்கள் எனக்கு எந்த பொருளையும் தராத அவர்கள் பூமியில எந்த விஷயத்தையும் நான் கேட்க முடியாத அளவுக்கு பசியால் என் காதுகளெல்லாம் அடைத்து போய்விட்டது தொடர்ந்து பசியா இருந்தால் காது அடைச்சிக்கும் காதெல்லாம் அடைத்து போய்விட்டது எந்த ஒவ்வொரு இடத்துலயா என்னை மாத்தி மாத்தி வச்சாங்க எங்க போய் தங்குறதா இருந்தாலும் முதல்ல இறங்கி பெட்ட வெயில்ல சூரிய வெளிச்சம் பண்ணுற மாதிரி பாலைவனத்தில் என்னை நடுவில் நிக்க வச்சு கட்டி போட்டுருவாங்க அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் போய் ஏதாவது ஒரு நிழல் அடியிலே தங்குவார்கள் ஒரு மரத்தடியிலோ அல்லது ஏதாவது அவர்கள் தங்குவதற்கு ஏற்ற சூழல்ல போய் தங்குவாங்க ஆனா இந்த பெண்ணை வெயிலில் சுட்டரிக்கிற வெயில்ல அதாவது நல்லா சாப்பிட்டு குடிச்சிட்டு திடகாத்திரமாக தெம்போட இருக்கிறவங்களே பாலைவன வெயில்ல ஒரு ஒன் ஹவர் நின்றா சுருண்டு மயங்கி விழுந்துடணும் ஆனால் மூணு நாள் சாப்பிடாத மூணு நாள் குடிக்காத பசியோடும் தாகத்தோடும் போராடி கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை பாலைவனத்தில் கொண்டு வந்து இப்படி வெயில்ல போட்டு வாட்டி விதைச்சா ஒரு கட்டத்தில் அல்லாக தவிர எனக்கு உதவிக்கு யாருமில்லை என்று முடிவெடுக்கிற உம்மு ஷரீ கிரதியல்லா குத்தாலா அன்ஹா அவர்கள் தான் இப்படி ஒரு நிரபராதியாய் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு பலவீனமானவளாய் ஆகியிருக்கிறேன் என்பதை சொல்லி கொண்டிருக்கிற போது அல்லாவிடத்தில் பிரார்த்தி கொண்டிருக்கிற போது நம்புவதற்கு கொஞ்சம் கஷ்டமான வரலாறு உண்மை நிறைய ஹதீஸ் நூல்களிலே இது வந்து பதிவாக இருக்கிறது பின்னில இருந்து ஒரு ஒரு பக்கெட்டை போல ஒரு குவளையை போல நிரம்ப தண்ணீரோடு வந்தது ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் யாரும் பார்த்து விடுவார்களோ என்ன நடக்கிறது யார் அனுப்புவது என்ற புல் ஆலமீனா நிறைய பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு இடையில் தன்னுடைய நெஞ்சிலே வந்து நின்ற அந்த வாளியில இருந்து கொஞ்சம் தண்ணீரை குடிக்கிறார்கள் உம்மு ஷரீக் வாலி திரும்ப அப்புறமானது மீண்டும் வந்தது மீண்டும் கொஞ்சம் குடித்தார்கள் மூன்றாவது தடவை வந்தபோது தைரியம் வந்துவிட்டது விட்டது பின்னையும் அன்னையும் உருவாக்கி எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுக்கிற ரப்புல் ஆலமீன் அவருடைய ஒரு பெண் அடிமைக்கு ரிசுக்கு கொடுத்திருக்கிறான் நன்றாக குடித்தார்கள் நிறைய குடித்தார்கள் புதிய தெம்பு பெற்றார்கள் ஆடையெல்லாம் தண்ணீரை ஊற்றி கொண்டார்கள் பாலைவனத்தின் சுட்டரிக்கும் வெயிலில் கதிரவனுடைய கதிர்வீச்சில் காய்ந்து போயிருக்கிற அந்த உடலுக்கு உடலெல்லாம் தண்ணீர் தேவைப்பட்டது வாளியை அப்படியே கமுத்தி உடலெல்லாம் நினைந்து ஒரு முகத்தில் புத்தொழி வந்து விட்டது அல்லாஹ் அக்பர் பல தடவை இப்படி இந்த தண்ணீரை பயன்படுத்தியதற்கு பிறகு அந்த வாலி போய்விட்டது ரப்புல் ஆலமீன் விட்டான் அதனால்தான் சில வரலாற்று ஆசிரியர்கள் உம்மு ஷரீக் என்று எழுது எழுதுகிற போதே பின்னிலே இருந்து நீர் புகட்டப்பட்ட உம்மு ஷரீக் என்று எழுதுகிறார்கள் பாலைவனத்தில் அல்லாஹ் அல்லாஹு நீர் கொடுத்த உம்மு ஷரீக் என்று எழுதுகிறார்கள் வரலாற்றில் எத்தனையோ பெண்கள் அவர்களினுடைய இந்த சாதனை பயணத்தில் அற்புதங்களை பார்த்திருக்கலாம் ஆனால் பேரற்புதிற்கு சொந்தக்கார பெண் உம்மு ஷரீக் அல் ஹத்யா ரதி அல்லாஹு இந்த கூட்டம் கொஞ்ச நேரம் கழித்து இந்த பொம்பளைக்கு பக்கத்தில் வர்றாங்க கொஞ்ச நேரம் பகல் தூக்கம் போட்டவர்கள் குட்டி தூக்கத்தை களைத்து விட்டு வந்து பார்த்தால் இந்த பொம்பளை மேலே பூரா தண்ணி குடிச்சிருந்தா மட்டும் தெரியாது ஆனால் தலையில் இருந்து உடலெல்லாம் அந்த தண்ணியை அற்புத நீரை விண்ணிலிருந்து அல்லாக வழங்கிய தண்ணீரை ஊற்றியதால் எல்லா பக்கம் தண்ணி பார்த்தவங்க அதிர்ச்சி ஆகிவிட்டு அந்த பெண்ணையும் பார்க்கிறார்கள் கடந்த மூன்று நாட்களாக உண்ணாமல் குடிக்காமல் இருந்த பொழி விழந்த முகம் வாடி போயிருந்த தோற்றம் இல்லை இது என்னவோ புதிய கம்பீரமான தெளிவான தோற்றத்தில் இருக்கிறது பார்ப்பதற்கு அழகாகவும் அந்த பெண் மாறி இருக்கிறது அப்போதுதான் சொன்னார்கள் நீ வந்து உன்னுடைய கயிறை நாங்கள் கட்டி வச்சிருந்த எல்லாம் அவுத்துட்டு வந்திருக்கிற ஃப அஹத்தி சிகா அனா ஃபஷரிப்தி மின்ஹா எங்களுடைய பாத்திரம் நாங்கள் தண்ணி குடிக்க வச்சுருக்கிற பாத்திரம் இருக்குது அந்த பாத்திரத்திலிருந்து தண்ணி எடுத்து நீ குடிச்சிருக்கிற மேலையெல்லாம் ஊற்றிருக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்று கேட்டார்கள் உம்மு ஷரீக் உடனடியாக சொன்னார்கள் லா ஃபக்குல் துலகும் மகாணலி அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் அப்படி செய்யலை உங்கள் பாத்திரத்தையும் எடுக்கலை உங்கள் பக்கத்தில் வரல உங்கள் தண்ணியை எடுக்கலை நீங்கள் என்னை கட்டி போட்ட நிலையிலேயே நான் இருக்கிறேன் பாருங்கள் என்றார்கள் உம்மு ஷரீக் ரதிகள் லாகனா சொன்ன உடனே அவனுங்களுக்கு லேசா சந்தேகம் ஏன்னா இவ்வளவு தண்ணியை எடுத்து வந்து ஊற்றி எல்லாம் பண்ற வரையும் அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சுங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியம் அதனால இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது அப்ப அந்த பென்ட சொன்னாங்கல்ல இன்கு சாதி கத்தன் மின் தீனினா நீ மட்டும் சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா இந்த வெட்டவெளி பாலைவனத்தில் உனக்கு விண்ணிலே இருந்து தண்ணீர் வந்ததாகவும் பருகியதாகவும் மேலே ஊற்றி கொண்டதாகவும் ரப்பு அதை ஏற்பாடு செய்ததாகவும் சொல்லுகிற உன் கருத்து மட்டும் உண்மையாக இருந்தா உண்மையாலுமே எங்கள் தீனை விட ஓன் தீன் சிறந்தது நாங்கள் முதல்ல பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் அப்படியே திரும்பி போய் அவங்க பாத்திரத்தை ஜாமானத்தை எல்லாம் பார்த்தா அப்படியே நிறைய தண்ணி இருக்குது ஒரு பொட்டு குறையலை எதுவும் குறையலை யாரும் எடுத்த மாதிரியும் தெரியல கூட்டாக வைக்கப்பட்டிருக்கிற சாமான்கள் களைஞ்ச மாதிரியும் தெரியல அல்லாஹூ அக்பர் அவங்க அத்தனை பேரும் எப்படி வைத்தார்களோ அதே போன்றே பாத்திரங்களெல்லாம் இருந்த காரணத்தால் என்ன நடந்தது தெரியுமா இவர்களை கூட்டி வந்த அந்த பெருங்கூட்டம் அப்படியே முஸ்லீம் ஆகிவிட்டது எல்லாரும் ஆகிவிட்டார்கள் அல்லாஹூ அக்பர் ஒரு பெண் ஒருவேளை இவர் மக்காவில் போய் ஊடு ஊடா கணவர்களுக்கு தெரியாமல் அடுப்படிகளிலே இருக்கிற பெண்களிடத்தில் மார்க்கத்தை சொல்லி இருந்தால் கூட இவ்வளவு பெரிய கூட்டத்தை இந்த மூணு நாளில் தெரியல ஆனால் இந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கிறோம் என்று கூட்டி வந்த அந்த கூட்டத்தவர்கள் கண்ணாலே கண்டுவிட்ட அதிசயத்திற்கு பின்னால் அப்படியே மக்காவிற்கு திரும்பியவர்கள் அத்தனை பேரும் இஸ்லாத்தில் சேர்ந்தார்கள் அல்லாஹு அக்பர் இந்த சாதனையை என்னவென்று சொல்ல ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி ஒருத்தர் ரெண்டு பேர் இஸ்லாத்தில் சேர்த்தலாம் அஞ்சு பேர் பத்து பேரை சேர்த்தலாம் ஒரு பெரிய கோத்திரமே ஒரு பெண்ணின் மூலம் சேருகிறது சேருகிறதென்றால் இந்த பாரம்பரிய பெருமையை என்னவென்று சொல்ல நாளை மறுமையில் அல்லாஹு விடத்தில் உம்மு ஷரீக் என்று வருகிற போது நீ என் மார்க்கத்திற்கு என்ன செய்தாய் என்ற ஒரு கேள்வி அல்லாஹ் முன்வைப்பானே ஆனால் இதோ என்று அந்த பெண் காட்டுவதற்கு கண்ணு தூரம் வரை தலைகளாய் ஒரு பெருங்கூட்டம் இவர்களின் முயற்சியில் இவர்களின் அற்புதத்தில் இவர்களின் அழைப்பு பணியில் இஸ்லாத்தில் சேர்ந்த கூட்டம் நிற்கும் என்றால் மறுமையில் அதைவிட பாக்கியத்திற்குரியவர்கள் யாராவது உண்டா இன்னனி மினல் முஸ்லிமீன் அல்லாஹுவின் பக்கம் அழைப்பு கொடுத்து நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லி நல்லமல் செய்பவனை விட அழகியவன் யார் குரானில் அல்லாஹ் அல்லா கேட்கிறான் அவனைவிட அழகானவன் யார் யாரு தானும் முஸ்லீமாக இருந்து மற்றவர்களுக்கு அல்லாஹுவை அழைப்பு கொடுக்கிறானோ ஒரே ஒரு முஸ்லீம் நம் ஆயுளில் நம் கருத்தால் ஈர்க்கப்பட்டு நமது முயற்சியால் இஸ்லாமியிலே சேர்ந்தாலே மறுமையில் அல்லாஹுவிடத்தில் போய் நிற்கிற போது நீ என் மூலம் இந்த நபருக்கு ஹிதாயத்து கொடுத்தாய் என்பதை சான்றிதழாக ஒரு அதாரிட்டியாக நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று இருக்கிற போது ஒரு பெருங்கூட்டத்தை முஸ்லீமாக்கிய பெண்ணினுடைய மகத்துவத்தை என்னவென்று சொல்லுவது அல்லாஹ் அக்பர் உம்மு ஷரீக் அல் ஹத்துஃபான்யா வரலாற்றில் இஸ்லாத்தில் சேர்ந்ததற்காக நடத்தப்பட்ட கொடுமைகளுக்கு பின்னால் மிகப்பெரிய அளவில் அவர்கள் இஸ்லாமிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் குடும்பம் பூராய் கோத்திரம் பூரா இஸ்லாத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவு பண்ணாங்க நாம் மனைவியாகி மனைவியாகிவிட வேண்டும் இந்த உலகத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்ணிற்கு பெறுகிற பாக்கியங்களிலெல்லாம் பெரும் பாக்கியம் அன்னலாரின் மனைவியாகுவது அன்னலாரின் மனைவி ஆகிறது சாதாரணமான விஷயம் அல்ல சுவனத்தில் அன்னலார் கூட இருக்கலாம் என்பது மட்டுமல்ல இந்த உலகத்திலே கூட அன்னலாரின் மனைவிமார்கள் அன்னலாருக்கு பின்னால் கியாமத்து வரையும் அவங்க மவுத்து வரையும் யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது கல்யாணம் பண்ண முடியாது வேற வார்த்தையில் சொல்கிறதுனா கணவர் மவுத்தான பெண்கள் தான் மறுமணம் செய்ய முடியும் நபிகள் செல்லதாகோ அழைகி செல்லும் நம் கண்ணை விட்டு மறைந்தாலும் கூட அவர்கள் மண்ணை விட்டு மறைந்தவர்கள் அல்ல அவர்கள் மௌத்தானவர்கள் அல்ல சொல்லப்போனால் உயிரோடு வாழுகிற ஒரு கணவன் இருக்கிறபோதே எப்படி அவனுடைய மனைவி இன்னொருவரை திருமணம் செய்ய முடியாதோ இந்த சட்டம் பெருமானாரின் மனைவிமார்களுக்கு பொருந்தும் அல்லாஹ் இதை பெரும்பாவம் என்று சொல்லுகிறான் அபிகல் சல்லு அலிக மனைவிமார்களை வேறு யாரும் திருமணம் செய்ய முடியாது இருபத்தி ரெண்டாவது ஜிசுவில் வருகிறது அல்லவா ஜஹூ எக்காலத்திலும் ரசூலுல்லாவினுடைய மனைவிமார்களை நீங்கள் திருமணம் செய்ய முடியாது அப்போ அல்லாகுவிடத்தில் அலிக செல்லத்தின் மனைவிமார்கள் என்கிற நிலையில் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய பெருமை எனவே ரசூடுல்லாவின் மனைவியாக ஏகப்பட்ட போட்டிகள் இருந்து ஒரு பெரிய கோத்திரத்தையே மார்க்கத்தில் சேர்த்திய மகத்தான பணியை செய்த உம்முசெரீக்கு நேராக வந்து ரசூல் சல்லா அலி சில சொன்னாங்க பஹப்துல கப்சியா ரசூலல்லான்னு சொல்லி மகர் இல்லாமல் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன்னாங்க பொதுவாக ஒரு பெண் மகர் கேட்கலாம் டிமாண்ட் பண்ணலாம் எனக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லி ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா இவங்க வந்து சொன்னது என்னை நான் உங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறேன் பஹபுது ஹிபான்னு அர்த்தம் எப்பவுமே ஹிபா அப்படிங்கிறது அன் அன்பளிப்பாக தர்றது வந்து காசு பணத்துக்கு பகரமாக இருக்கக்கூடாது ஒருத்தருக்கு நாம ஒருத்தருக்கு ஹிபா கொடுக்கிறோம் எதிர்பார்த்து அதுக்கு ஹிபா இல்லை உங்களுக்கு ஒரு சட்டை அன்பளிப்பா தர்றேன் விலை நிறைய ஒரு நூறுரூவா மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னா நீ ஐம்பதோ நூறோ அதனுடைய அசல் விலையோ கம்மி விலையோ வாங்கிட்டோம்னாவே அதுக்கு பேரு ஹிபா கிடையாது ஹிபா என்பது காசு பணங்களுடைய பிரதிபலன்களுக்கு அப்பாற்பட்டு தரப்பட வேண்டும் கொடுத்துட்டாங்க சல்லல்லா அலி செல்லத்திட்ட மகர் இல்லாமல் என்னை திருமணம் செய்யுங்கள் நாங்க ரசூல்ல்லா சல்லல்லாஹு அலைக்கு வசல்லம் அவர்கள் திருமணம் செய்யவில்லை என்பதே சரித்திரத்தில் சரியான தரவாக தகவலாக பதிவாக இருக்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க இந்த உம்மு ஷரீக் ரதி தாலா அன்ஹா நிறைய ஹதீஸுகளையும் அறிவிச்சிருக்காங்க குறிப்பாக அஹ் சிகாசித்தாவுக்குள்ள அதிகாரப்பூர்வமான நூல்களிலே மூணு ஹதீஸ் ரொம்ப முக்கியமான ஹதீஸ் உம்மு ஷரீக்கை பத்தி வருது முக்கியமானது சுர்சல்ல அல்லீஸ்லம் ஒரு தடவை தஜ்ஜாலுடைய தீமைகளை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க மக்களெல்லாம் தஜ்ஜால் வந்தவுடன் ஆளுக்கு ஆள் தெரித்து நாலா பக்கமும் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தப்போ உம்மு ஷரீக்கு தான் கேட்டாங்க ஃபைனல் அரபு யௌமை இதுன்னு யாரோ சூழல்லாம் அல்லாவின் தூதரே அந்த நேரத்தில் அரபுகள் என்னாச்சு அரபுகளுக்கு என்ன அப்படின்னாங்க விசல்லாசி சொன்னாங்க அரபுகள் அப்போது குறைவாக இருப்பார்கள் நாங்கள் இந்த இது வந்து உம்மு ஷரீக்கினுடைய ஹதீஸ் ரெண்டாவது உம்மு ஷரீக் ரதி அல்லாஹூன்கு அறிவித்த பிரபலமான ஹதீஸ் புகாரிலையும் முஸ்லீம்லையும் இருக்குது உம்மு ரிவாயத்து என்னன்னா பள்ளிகளை கொல்லுமாறு நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிக வசல்லம் உத்தரவிட்டார்கள் அப்படிங்கிற இந்த ஹதீஸ் பள்ளியை கொள்கிற ஹதீஸ் வந்து புகாரி முஸ்லீம்ல சியாசித்தால நிறைய இருக்குது வேற வேற பெண்மணிகள் உம்முசல்லம் ஆட்டிருந்து ரிவாயத்து வருது அதிக பினப்பாஸ் இருந்து வருது இந்த அம்மாட்டிருந்து முக்கியமாக வருது அமரன் நபியு சல்லா அலி சொல்லம் பி கத்தா நபிசல்ல அவர்கள் பள்ளிகளை கொல்லுமாறு உத்தரவிட்டார்கள் வேற சில ரிவாயத்துகளில் வருது இல்லையா இப்ராஹிம் அலிகுஸ்லாமினுடைய நெருப்பு குண்டத்தை எல்லா பிராணிகளும் அணைக்க முற்பட்ட போது அது மட்டுமே ஊதி பெரிதாக்கம் முனைந்தது அப்படின்னு ஆக அந்த அறிவிப்பு உம்மு ஷரீக் அவர்களுடையது மூன்றாவது அறிவிப்பு அதே சியாசித்தால சொன்னு நெசாயில வருது முஸ்னத் அஹமதுல பதிவாக இருக்கிறது உம்மு ஷரீக் அன்ஹா அவர்களை பற்றி இந்த பெண் தான் قران ال... ரசூலுல்லாவை வந்து தங்களுக்கு அன்பளிப்பு செய்த பெண்களை பற்றிய ஒரு சட்டம் வந்ததே அந்த சட்டம் இறங்குவதற்கு இந்த பெண்தான் காரணம் எனவே உம்மு விஷயமாக அந்த ஆயத்து இறங்கியது பஹபத் நப்சகாலின் நபி இன் அராதன் நபியுத்தா என்கிற அந்த ஆயத்து இறங்க காரணமானவர்கள் என்று நசை ஷெரீஃபில் பதிவாகி இருக்கிறது ஆக மக்காவினுடைய மண்ணில் மார்க்கத்தினுடைய மனம் பரப்ப போராடி ஜெயித்து வெற்றி பெற்ற மாபெரும் தியாகியான தியாக பெண்மணியான உம்மு ஷரீக் அல் ஹத்துஃபான்யா மகத்தான சாதனை புரிந்த பெண்மணி எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த சஹாபிய பெண்மணியை கொண்டு இந்த உலகத்தில் பெருமானாரோடு மனைவியாக வாழுகிற பேற்றை பெறாவிட்டாலும் மறுமையிலே அல்லாஹ் அன்னலாரோடு இப்பெண்ணை சேர்த்து வைப்பானாக ஆமீன் வாஹ்ரது அவானது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகா